ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் வருஷம் இரண்டாம் உலக போர் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரம் இந்தியாவின் அசாம் பகுதியிலிருந்து சீனாவின் சுங்சிங் பகுதிக்கு விமானம் மூலம் சரக்குகள் அனுப்பப்பட்டு வந்துச்சு இரண்டாம் உலக போர்ல ஹிட்லரின் ஜெர்மனி ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு எதிரான கூட்டணியில சீனா இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்தது அதனால இந்தியாவின் அசாம் மாநிலத்திலிருந்து சீனாவுக்கு உதவி பொருட்கள் அனுப்பப்பட்டு வந்துச்சு இந்த வேளையில ஈடுபட்ட நேச நாட்டு விமான சர்வீஸுக்கு பர்மா ஹம்ப் அப்படின்னு பேரு இந்த பர்மா ஹம்ப் வான்வெளி சேவை இமயமலை கிழக்கு பக்கமா ரகசியமா நடந்துகிட்டு வந்துச்சு ஒருமுறை அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த ஜேம்ஸ் கவுஸ்மேன் அப்படிங்கிற விமானி சீனாவின் சும்சிங் பகுதியில் சரக்குகளை இறக்கி விட்டுட்டு விமானத்துல அசாம் நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தார் வர்ற வழியில விமான என்ஜின் கொஞ்சம் மக்கர் செய்ய ஆரம்பிச்சது விமானி ஜேம்ஸ் கவுஸ்மென் பயந்து போனார் உயிரை ஏறி விட தாழ்வா பறக்கிறது நல்லது அப்படின்னு அவர் முடிவு பண்ணார் பிரச்சனை கொஞ்சம் பெருசானா சட்டன்னு ஏதோ ஒரு சமதளத்துல விமானத்தை இறக்கி தப்பிச்சிடலாம் அப்படிங்கறது அவருடைய ஐடியா ஜேம்ஸ் கவுஸ்மென் இப்படி தாழ்வா பறந்து வந்துகிட்டு இருந்த போதுதான் சாங்ஸ்கி மாகாணத்தின் தலைநகரமான சியான் நகரத்துக்கு அருகே ஒரு விசித்திரமான காட்சி அவர் பட்டுச்சு அங்க ஒரு பெரிய வெள்ளை பிரமேடு இருப்பது ஜேம்ஸ் கவுஸ்மெனுக்கு தெரிஞ்சது நம்ம மூலியமா கண்ணை கசிக்கிட்டு திரும்பவும் பார்த்தாரு அது வெள்ளை நிற பெரிய பிரமிட் தான் பிரமிட் எல்லாம் எகிப்த் நாட்டில் தானே இருக்கும் சீனாவில் ஏது பிரமிட் அப்படின்னு நினைச்ச ஜேம்ஸ் கவுஸ்மேன் இந்த பெரிய பிரமிடுக்கு பக்கத்துல டஜன் கணக்குல வேற சின்ன சின்ன பிரமிடுகள் இருக்கிறத பார்த்தாரு ஜேம்ஸ் கவுஸ்மேன் பார்த்த பெரிய வெள்ளை பிரமிடு எகிப்து நாட்டின் கீசே பிரமிடை விட அளவுல ரொம்ப பெருசா இருந்தது இந்த பெரிய பிரமிடோட உயரம் ஆயிரம் அடி இருக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் கவுசம் யூகிச்சார் சீனாவில் சியான் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய பார்த்தேன்னு பார்த்து யாரும் நம்பவா போறாங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஜேம்ஸ் கவுசுமேனுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கிட்டு

பிரமிடு இருக்கிறத நான் பார்த்தேன் இந்த காட்சி ஏதோ தேவதை கதையில வர்ற காட்சி மாதிரி இருந்துச்சு இந்த பிரமிடு மின்ற ஒரு குப்பி கூடு மாதிரியான பொருளால மூடி போட்டு மூடி வச்ச மாதிரி இருந்தது அந்த பிரமிடு உலோகம் அல்லது வெள்ளை கல்லால செய்யப்பட்ட பிரமிடா இருக்கணும் அதோட எல்லா பக்கமும் பளிச்சுன்னு தூய வெள்ளை நிறத்துல இருந்தது பிரமிடு உச்சியில தொப்பி வச்ச மாதிரி கேப்ஸ்டோன் பகுதி இன்னும் சூப்பரா இருந்துச்சு அது கிறிஸ்டல் அப்படிங்கிற பவளம் மாதிரியான ஒரு பொருளால ஆனது எனக்கு அந்த பிரமிடு பக்கத்துல தரையிறங்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா உலக போர் காலத்துல கொடுத்த வேலையை முடிக்காம தேவையில்லாத வெயின் வேலையில ஈடுபடுறது எனக்கு விருப்பம் இல்ல அதுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் மரண தண்டனை கூட கிடைக்கலாம் அதனால நான் விமானத்தை இறக்கல அதிசய வெள்ளை பிரமிடை ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டே கடந்து போனேன் அப்படின்னு விமானி ஜேம்ஸ் கவுஸ்மன் சொல்றாரு பிரமிடை படம் எடுத்ததோட அவர் நிறுத்திக்கல அவர் விமானி இல்லையா அதனால அந்த பிரமிடு இருந்த இடத்த முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு வடக்கு நூத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி கிழக்கு அப்படின்னு வரைபடத்தில் குறிச்சும் வச்சார் சீனாவில வெள்ளை பிரமிடு இருக்கிற தகவல் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ அரசல் புரிசலா வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இந்த பிரமிடை பற்றி ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க இந்த கட்டுரையில கர்னல் மாரிஸ் நேகன் அப்படிங்கிறவர் இந்த வெள்ளை பிரமிட பார்த்ததாக குறிப்பிட்டு இருந்தார் டிரான்ஸ்போர்ட் ஏர்லைன் நிறுவனத்துடைய இயக்குநராக இருந்தவர் சீனா வெள்ளை பிரமிட கண்ணால பார்த்த மாதிரி மாரிஸ் நேகன் சொன்ன தகவலும் அந்த கட்டுரையிலும் இடம்பெற்றிருந்துச்சு சியா நகரத்துக்கு சரியா நாற்பது மைல் தென்மேற்கு அந்த அதிசய பிரமிட பார்த்தேன் அது கிட்டத்தட்ட ஆயிரம் அடியாவது உயரம் இருக்கும் அதோட அகலம் ஆயிரம் அடியை விட அதிகம்னு மாரிஸ் நேகன் சொல்லியிருந்தார் இந்த நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையில விமானி ஜேம்ஸ் கவுஸ்மன் எடுத்த வெள்ளை பிரமிடோட புகைப்படம் இடம்பெற்றிருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ தெரியாது சீனாவின் வெள்ளை பிரமிட பற்றி அடுத்த நாற்பது வருஷங்களுக்கு எந்த விதமான செய்தியும் மூடி மறைக்கப்பட்டது இது தொடர்பான தகவல்கள் புகைப்படங்கள் எல்லாம் அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரியான நாடுகளோட உளவு பிரிவுகளுடைய ரகசிய அலமாரிக்குள்ள மொத்தமா மூடி வைக்கப்பட்டுச்சு சீனாவின் இந்த பிரமிட ரெண்டு பேர் விமானத்துல பறந்த போது பார்த்ததா சொன்னோம் ஆனா அந்த அதிசய வெள்ளை பிரமிட பதினேழாம் நூற்றாண்டுல சீனாவுக்கு போயிருந்த ஒரு ஜெசூட் அப்படிங்கிற சேசுவை பாதிரியார் நேருக்கு நேர் பார்த்திருக்கார் அதே போல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சாம் வருஷம் பிரான்ஸ் நாட்டுக்காரரான ஜோசப் டி காயன் அப்படிங்கிற ஒரு சீனாவுக்கு பயணம் போன இடத்துல இந்த பெரிய வெள்ளை பிரமிட பார்த்திருக்காரு சீனாவிலே ஒரு எகிப்திய காலனி அப்படின்னு அந்த பிரமிட் இருந்த இந்த பகுதியை பத்தி அவர் ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு அவங்க மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் பிரெட் மேயர் த்ரோதர் அப்படிங்கிற சீன புத்த மத துறவி ஒருத்தர் இந்த பெரிய வெள்ளை பிரமிடை பார்த்திருக்காரு வெள்ளை பிரமிடு ஆயிரம் அடி உயரம் ஆயிரத்தி அடி அகலம் இருந்ததா அவர் சொல்லி இருக்கிறார் அப்படி பார்த்தா அது எகிப்து நாட்டுடைய கீசே பிரமிடை விட ரொம்ப பெருசு எகிப்து நாட்டு கீசே பிரமிட் வெறும் நானூத்தி அடி உயரம் தான் அதுக்கு அடுத்த வருஷம் ஆஸ்கார் மென் அப்படிங்கிறவருடைய பார்வையிலையும் இந்த வெள்ளை பிரமிடு தெரிஞ்சிருக்கு பெரிய வெள்ளை பிரமிடு சீன சக்கரவர்த்தி யூ ஹாப் ஹான் அப்படிங்கிறவருடைய கல்லறைன்னு இந்த ரெண்டு பேரும் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த கல்லறிய மாவோலிங் அப்படின்னு சீன மொழியில சொல்லுவாங்க சீனாவில இருந்த பெரிய வெள்ளை பிரமிட அதுக்கு பிறகு எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிக்க முயற்சித்தாங்க ஆனா பலன் கிடைக்கவே இல்லை அவங்க எடுத்த முயற்சிகள் சியான் இருந்த சீன என்ன ஆச்சு அவ்வளவு பெரிய உருவத்தை மறைக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் சில பேர் அந்த வெள்ளை பிரமிடு மலை பகுதியில உயர்ந்த மலைகளுக்கு இடையே ஆழமான பகுதியில ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சில பேர் சீன அரசாங்கம் இந்த வெள்ளை பிரமிடு மேல மண்ணை குட்டி வேகமா வளரக்கூடிய சைப்ரீஸ் மரங்களை நட்டி வளர்த்தாங்க இந்த பிரமிடு யார் கண்ணிலையும் படாத மாதிரி

பிரமிடுகளை உருவாக்கிச்சு வெள்ளை பிரமிடை மறைச்சு திசை திருப்பத்தான் சீன அரசாங்கம் இப்படி குட்டி பிரமிடுகளை உருவாக்குறதா ஒரு செய்தி பரவச்சு இந்த குட்டி பிரமிடுகள்ல சில பிரமிடுகள் பழங்கால மசோலியம் அப்படிங்கிற நினைவு மேடுகள் மேல புதுசா கட்டப்பட்ட பிரமிடுகள் இந்த சீன பிரமிடுகள்ல பல பிரமிடுகள் மத்திய அமெரிக்காவில் உள்ள பிரமிடுகள் மாதிரி இருந்துச்சு அதாவது எகிப்து பிரமிடுகளோட உச்சி கூர்மையா போய் முடியும் ஆனா இந்த சீன பிரமிடுகளோட உச்சி தட்டையா இருக்கும் அதோட உச்சியில மரங்களும் வளர்க்கப்பட்டிருக்கும் இந்த நினைவு சின்ன பிரமிடுகளை பார்க்க வரவங்களையும் சீன அரசாங்கம் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்காது இந்த மண்மேடு பிரமிடுகளை சுற்றுலா பயணிகள் சேதமாக ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற பயமே காரணம் இந்த நினைவு சின்ன பிரமிடுகளுக்குள்ள என்ன இருக்குன்னு சீன அரசு இது வரைக்கும் தோண்டி பார்க்கவே இல்ல பிரமிடுகளை சேதப்படுத்தாம உள்ள தோண்டி பாக்குற மாதிரியான நவீன கருவிகள் எதுவும் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சீனா சொல்லிக்கிட்டாங்க ஆனா சீனா யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை ஏற்கனவே தோண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சில வதந்திகள் இருக்கு சீனாவுல உள்ள அந்த கல்லறு பிரமிடுகள்ல சில பிரமிடுகள் எட்டாயிரம் வருடம் பழமையா இருக்கிறது அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்கு இந்த சீன பிரமிடுகளை பத்தி பலவிதமான கணிப்புகள் இருக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குங்கிற நாலு திசைகளும் இந்த பூமியில சில முனைகள்ல சந்திக்கிறதா கூறப்படுது அந்த இடங்கள்ல அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கிறத நம்பப்படுது இந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் தான் பழங்கால சீனர்கள் இறந்து போன தங்களுடைய மன்னர்களுக்கான நினைவு பிரமிடுகளை எழுப்பி வச்சிருக்காங்க இதன் மூலம் இறந்த மன்னர்களுடைய பெருமை தொடர்ந்து இந்த உலகத்துல நீடிக்கும் அவங்க கடைசி வரைக்கும் நம்பர் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு பழங்கால சீனர்களுடைய நம்பிக்கை சீனாவில் இருந்த அந்த பழங்கால வெள்ளை பிரமிடு என்னாச்சு அது எங்க போச்சு சில பேர் அது நாம ஏற்கனவே சொன்ன சீன சக்கரவர்த்தி வியூ ஆஃப் ஹானோடைய மாவோலிங் அப்படிங்கிற கல்லறையா தான் இருக்கணுமா ஆனா மாவோலிங் நினைவு சின்னம் வெள்ளை பிரமிடு மாதிரி இருக்காது அதோட உருவ அமைப்பு வேற இதற்கிடையில ஹார்விக் ஹார்ஸ்டார் அப்படிங்கறது சீனாவில இருந்து அந்த அதிசய வெள்ளை பிரமிடு சீனாவில இருந்த அந்த அதிசய வெள்ளை பிரமிடு ஏலியன்கள் அப்படிங்கிற வேற்று கிரகத்தை சேர்ந்தவங்க கட்டினது அப்படின்னு சொல்லிருக்கார் பிலிப் கோப்சே அப்படிங்கிற ஒரு இதை வழி ஏலியன்கள் பூமிக்கு அடிக்கடி வந்து போறது வழக்கம் பூமியில் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த நேரம் இந்த போர்களை கண்காணிக்க வேற்று கிரகவாசிகள் வந்து போனதா ஒரு கணிப்பு இருக்கு இந்த ஏலியன்கள் கட்டின பிரமிடு தான் வெள்ளை பிரமிடு அப்படின்னு இன்னொரு கருத்தும் இருக்கு ஹார்மிக்கு அது பிரமிடு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது பிரமிடு இல்லை ஏலியன்கள் அவங்களுடைய விண்கலத்தை மூடி வச்சிருக்காங்க ஏலியன்கள் அவங்களுடைய விண்கலத்தை மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு உலோக கூடமா கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பூமியில கண்காணிப்பு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏலியன்கள் அவங்களுடைய விண்கலத்தையும் அதை மூடி இருந்த பிரமிடு கூட்டையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சில பேர் கருத்து சொன்னாங்க இந்த வெள்ளை பிரமிடு இருந்ததா சொல்லப்பட்ட பகுதி இன்னும் சில அதிசயங்களுக்கு பேர் போன இடம் இந்த பகுதியில் தான் ஜிங் ஜூம் கியூ அப்படிங்கிற மன்னருடைய கல்லறை இருக்கு மன்னரை புதைக்கிற போது அவரோட சேர்த்து ஆறுநூறு குதிரைகளையும் உயிரோட புதைச்சிருக்காங்க அங்க ஆறுநூறு குதிரைகளுடைய எலும்புகள் கூட இருக்கு அதே போல சீனாவோட புகழ்பட்ட மற்ற களிமண் சிலை வீரர்கள் பட்டாளமும் கிட்டத்தட்ட அதே பகுதியில் தான் இருக்கு அதாவது ரெகோட்டா ஆர்மி அப்படிங்கிற களிமண் வீரர்களுடைய சிலைகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தங்களை பத்தின ரகசியம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இந்த இரு நாடுகளும் இந்த சித்திர எழுத்துக்களை பயன்படுத்துறாங்க சீனாவில் பல பேர் கண்ட அந்த வெள்ளை பிரமிடு என்னாச்சு எங்க மாயமா போச்சு இந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு இதுக்கு இன்னை வரைக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியல